வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பு. ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க என எல்லோருக்குமான வாய்ப்பு. விருப்பம் இருக்கவங்க உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் அல்லது வாட்ஸ்அப் செய்யவும். 7598411714. உலகளவில் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கணிப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி தமிழ் நேயர்களுக்கும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்லப்போம் சார். நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு. ஆமாம் சார். ரெண்டு மூணு நாள் பிச்சை எடுக்கணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. இலங்கை ரொம்ப மிக மோசமாக போயிட்டு இருக்கு. இலங்கையிலேருந்து எப்படி சார் மீளுமா, எப்படி இருக்கோ என்ன? அதே மாதிரி மலேசியாவிலையும் வந்து கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. யூரோப் கண்ட்ரிஸ், லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகள், சீனா, இதிலெல்லாம் கொரோனா தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு மாதிரி கொரோனா நம்முடைய இந்தியாவுக்கு வந்துவிட்டதாகவும் பாம்பேலையும் வந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். சொல்லாரு. இன்னும் ரெண்டு நாடுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரப்போகுது. அது ஸ்ரீலங்கா இருக்கிற மக்கள் வந்து வெளியேற போகிறாங்க. நிறைய மக்கள் அங்கங்கே அவங்க வேறு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கான ஆயத்தங்கள் நடந்துன்னு இருக்குது. பலவிதமான குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நாள். நம்ம வந்து இந்தியாவிலும் சரி, உலக நாடுகளையும் சரி, பலவிதமான குழப்பங்கள் வந்து சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. யானையோட பலத்தை கொண்டு மீனாட்சி அமர்ந்திருக்கா, அதாவது இந்த சித்திரை திருநாளில். ஸோ குருவும் போய் மாறதுனால மீனத்தில் போய் உட்காரப்போ மீனாட்சியோட இது. அப்போது யானையோட பலம் கொண்ட அரசியல், அதாவது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலில் குழப்பங்கள் ஏற்படும். நிறைய குழப்பங்கள், அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அவங்களுக்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்கள ஒரு பலவிதமான குழப்பத்தில் ஏற்பட்டு வெளியே வரக்கூடிய நாள் அப்படின்றத சொல்கிறார். உடந்து பல நாடுகள் வந்து பாதிப்பு ஏற்படுவது. அது யூரோப் கண்ட்ரியில் அந்த 23 கண்ட்ரிகளுமே சில பழங்கள் வீக்கங்கள்னால விலைவாசிகள் அதிகமாக ஏற்படப்போகுது. அது மூலிமா பணவீக்கங்கள் ரொம்ப ஆகும். அது இல்லாமல் திரும்ப அந்த பெட்ரோல் டீசல் இன்னும் விலையேறத நம்ம பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் நல்ல தாக்கு பிடிச்சி ஒரு சில சப்சிடி, அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் அதில் டேக்ஸ் பெரிய பண்ணி வழி பண்ணி கொடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு அந்த டேக்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இந்த ஏற்றம் வந்து உலக நாடுகளுக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ உலக நாடு ப்ராப்ளத்தில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏற்றம் வரதான் போகுது. இங்கே
பொருளாதார அடிப்படையில் நிறைய தடைகள் வரும், சில வழிகள் வரும், சில அத்தியாவசிய பொருட்கள் ஏறும். அதே நேரத்தில் சில கண்ட்ரிகள் வந்து ரிசர்வ் பண்ணணும். அதே மாதிரியாக நம்மளும் எவ்வளோ ரிசர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ புதுசாக வந்து ஒரு வீடை வாங்கி வழி பண்ணி மக்கள் வந்து புரிது அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பொருட்களை வாங்கி வழி பண்ணுறது இப்போ வேணாம். கொஞ்சம் காலகட்டத்திலக்கு நம்ம பணங்கள் வழியெல்லாம் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எக்கனாமிக் தகுந்த மாதிரியே நம்ம இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் போகிறது தான் நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்கிறார். அதுவும் இந்த தமிழ் இது வருது புரிதவனுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்து வர்றதில் இதில் நம்ம வந்து எவ்வளோ புரிதவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த ஒரு வருஷத்தை எப்படி பக்குவமாக வழி பண்ணமோ செய்யணும். கரெக்டாக ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் கிரைசிஸ் வருது இந்தியாலேயும், இந்தியாவிலும் சப்பராகும். இது மூலிமா சின்ன சின்ன நாடுகளும் சில சப்பராக போகுது, அதுலேயும் சில ப்ராப்ளங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் நமக்கு வலுவாக கொடுத்து செயல் பண்ணி நம்ம தாங்கி வருவோம். இருந்தாலும் விலைவாசிகள் ஏறதை நம்ம யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. உலக நாடுகள் வர்த்தகம் இந்த 15ஆம் தேதி 23ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்க போது, அப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சின்னது வெள்ளித்தாங்க இறங்கி திரும்ப ஏற ஆரம்பிச்சிடும், அந்த நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு முஸ்லீம் நாடுகள் போருக்கு ஆயத்தமாக ஆயிடுது, அதன் மூலிமா இன்னொன்று கண்ட்ரி முஸ்லீம் நாடுகள் அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை வரதை பார்க்க போகிறோம். இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். மக்கள் வெளியே வருது, வயசானவங்க வெளியே வருது, மக்கள் வந்து நீர் வரத்து காய்கறிகள் கீரை வகைகள் நிறைய எடுக்கிறது, கொஞ்சம் சில நான்வெஜ்லாம் குறைச்சிட்டு மற்ற ஐட்டத்துக்கெல்லாம் போகிறதுனால நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சைனாவில் பெரிய ப்ராப்ளம் நோக்க போகுது, ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அந்த வைரஸ்னால, அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சில பொருளாதார பிரச்சனையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலையும் எல்லையிலும் எதிர்பாராத மழைகள் இருக்குது. அதே நேரத்தில் வடநாட்டில் மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது, அமெரிக்காவில் மிகப்பெரிய வெள்ளம் வர்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். கர்நாடகா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அதுலேயும் வந்து வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் வந்து மிதக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த ஆன்லைனில் வந்து நல்லா டெவலப்மெண்ட் வரும், புது புது வர்த்தகங்கள் புது புது வழிகள் டெவலப்மெண்ட் ஆகிடும். இந்த வருஷம் நமக்கு அதுக்கான பலன்கள் நிறைய இருக்கிறதையும் பார்க்க போகிறோம். நீங்கள்
பாம்பே டெல்லி, டெல்லி அது இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்தில் மாசு படிவிட்டனால ஆக்சிஜன் ப்ராப்ளமும் ஏற்படும். ஸோ ஆக்சிஜன் வந்து சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு சில ஆக்சிஜனை நம்ம போட்டுக்கிற அளவுக்கு வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அறிவழை இது வரைக்கும் பார்க்காத ரோபோஸை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வேலையும் செய்யக்கூடிய ரோபோவை அட்வான்ஸாக எடுத்துன்னு வருவாங்க. இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வரதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இதை சித்திரை வருது, அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். திங்கக்கிழமை அன்னைக்கு உலக நாடுகள் முழுதையும் நான் சொல்கிறேன். ஓகே சார், கண்டிப்பாக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி தமிழ்நேயர்களுக்கும் கோடானு கோடி சரசுகளுக்கும். இன்னும் நிறைய இருக்காங்க சார். இந்த தமிழ் வருஷ பொறுப்பு எல்லாருக்கும் நல்லாகணும். அதை பற்றி நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம படைப்போம். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.